நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு நான் ஒருத்தங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவங்க இந்த ஆர்பனேஜுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு நம்மளுடைய கெஸ்ட் ஆஃப் ஹானர் ஷாலினி வதேரா. தேங்க்யூ. இது உங்களுக்கு கொடுத்தது யாரு? மேம் அவங்க தான். நான் உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசுறதுக்கு அனுமதி கொடுங்க. நான் இங்க இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். உங்க சர்வன்ட் ஒருத்தர் நீங்க சேரிட்டி ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கிறதா சொன்னாரு. நான் உடனே இந்த ஊர்ல எங்க பெரிய சேரிட்டி ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும், நீங்க சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போக விரும்ப மாட்டீங்கன்னு. உங்களுக்கு உண்மையாவே பெரிய மனசு. ரியலி நான் முக்கியமான வேலையா இங்க வந்திருக்கேன். உங்ககிட்ட பேச எனக்கு நேரம் இல்ல. சோ ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் இங்க வந்தது எனக்கு கிடைச்ச பாக்கியம்னு தான் நான் சொல்லணும். நீ சொல்றது உண்மையாக்கா? காக்டெயிலையா குடிச்ச? கூலா குடிச்சியா வாமா குடிச்சியா? என்னடி கேள்வி இது? உனக்கு என்ன பைத்தியமா? எனக்கு அது காக்டெயில் முன்னாடி தெரிஞ்சிருந்தா நான் அதை தொட்டிருக்க கூட மாட்டேன். அட கடவுளே, என்னோட அக்கா குடிக்காரி ஆயிட்டா. இரு பாட்டு கிட்டே சொல்றேன். ஏய் மாலதி, சொல்லு. ஹலோ பாட்டி. ஏய் மாலதி, ஒரு அடுத்த பண்ணிக்கு ஒரு பாட்டில் படி. அடிச்சு பல்ல உடைச்சிருவேன். என்ன ஏமாத்துற அக்கா? ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், நீங்க ஹனிமூன் ஜாலியா என்ஜாய் பண்ணீங்கல்ல. ஆனா இங்க பாத்தியா, அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் நல்லாவே டைம் பாஸ் பண்றாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்றப்பலாம் நம்மள மறந்துடுறாங்க. நம்ம ரெண்டு பேரும் மட்டும் இல்லடா, இந்த உலகத்தையே மறந்துடுவாங்க. ஆமா, நீங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு திருஷ்டி வேகவா வந்தீங்க. அருந்தவாலு, நாங்க ஒன்றும் திருஷ்டி வைக்க வரல, கேலண்டர் காட்ட வந்திருக்கோம். ஆக்சுவலி பார்த்தா நாளைக்கு லீவு, அதுக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். சாரி, நான் பிளான் பண்ணியிருக்கேன். நாளைக்கு நம்ம எல்லாரும் ஜாலியாக ஊர் சுற்றி பார்க்கலாம். என்ன சாலிட் ஐடியா பார்ட்னர், நீ என் கூட சேர்ந்து நல்லாவே டெவலப் ஆயிட்ட. கை கொடு. என்ன பிளான் சொல்லு, நான் ரெடியா இருக்கேன். இங்க பாருங்க, நீங்க வேணா போயிட்டு வாங்க. நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் கண்டிப்பா அதுக்கு போயாகணும். என்ன மாமா, நீங்க இந்த வாழ்க்கை ஒரே ஒரு வாட்டி தான் கிடைக்கும். அட, இந்த வேலைய கிளையன்ட்ஸ் லைஃப்ல எப்பவுமே இருக்கும். ஆனா நம்மளுக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்கணும் இல்லையா? நம்ம சந்தோஷத்துக்காக நம்ம லைஃப ஜாலியா என்ஜாய் பண்ணணும். வாழ்க்கைக்கு கூட உங்களை பார்த்தா போர் அடிச்சிடும். இந்த மாதிரி ஒரு ஆள் கிட்ட மாட்டிக்கிட்டேனே, சரியா யூஸ் பண்ண மாட்டேங்கிறானேன்னு புலம்பும். மாமா, வாழ்க்கையோட அருமை நமக்கு எப்ப தெரியும் தெரியுமா? அது நம்மளை விட்டு பிரியும் போதுதான்.
என்ன டிராமா, எவ்வளவு சூப்பரா டயலாக் சொல்ற. மத்தவங்க எல்லாம் காசு செலவு பண்ணி தியேட்டருக்கு போனாதான் இந்த டயலாக கேட்க முடியும். இவன் நமக்காக ஃப்ரீயாவே டயலாக் பேசுறான். அனி, இவளை ஏன் சினிமால நடிக்க விடல? நடிச்சிருந்தா ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் கியூல நிப்பாங்க. அத பத்தி எனக்கு சரியா தெரியாது. ஆனா ஏன் மச்சி நச்சி ஆயிரத்துல ஒருத்தி? ஆனா ஒரே ஒரு விஷயம், உங்க ரெண்டு பேர் பாசத்தை பார்த்து யார் கண்ணும் பற்றக்கூடாது. ஒரு விஷயம் தான் இருக்கு, அதான் நம்ம ரெண்டு பேரும் பிரிக்க முடியும். அதால மட்டும்தான் நம்மள ரொம்ப தூரம் கூட்டிட்டு போக முடியும். அதை தடுக்க நம்மளால மட்டும் இல்ல, இந்த உலகத்துல வேற யாராலையும் முடியாது. நீ எதை பத்தி சொல்ற? ஃபர்ஸ்ட் இங்க வா, இங்க வந்து சொல்லு. சாவு. போயிட்டு யாருக்குமே தெரியாது. யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சுக்கவும் முடியாது. டாக்டர் தம்பி, மாலதிக்கு என்ன ஆச்சு? அவளுக்கு மஞ்சக்காமல இல்லையே. அவளுக்கு எத்தனை தடவை சொன்னேன் வெளியிலலாம் போய் சாப்பிடாதேன்னு? அவள் கொஞ்சம் கூட காதலியே போட்டுக்கல. பாத்தீங்களா, இப்ப நான் பயந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? பாட்டிமா, வாய் மூடு மாலதி. இனிமே எப்ப இந்த மாதிரி எல்லாம் பேசாத. உனக்கு நிச்சயமா ஒண்ணு ஆகாது, புரிஞ்சுதா? அப்படின்னா நீதான் கடவுளா? 17 வருஷமா நீ எனக்கு ராக்கி கட்டிட்டு வர. அந்த ராக்கி கண்டிப்பா நம்மள காப்பாத்தும். உனக்கு நான் எதுவும் நடக்க விட மாட்டேன். இனிமே இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா பேசுறத விட்டு. அட, சாவுங்கிறது விளையாட்டு இல்லக்கா, அதான் வாழ்க்கையோட உண்மை. வாழ்க்கைங்கிற பயணத்துல கடைசி ஸ்டாப்பிங் இன்னைக்கு வரலன்னா நாளைக்கு வரும். அந்த ஸ்டாப்பிங் பார்த்தா யாரா இருந்தாலும் இறங்கிதான் ஆகணும். அந்த முடிவு என்ன நம்ம கையிலயா இருக்கு? அதனால கடவுளே, நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், அக்காவுக்கு முன்னாடி என்ன கூட்டிட்டு போயிடுங்க. ஏன்னா அக்கா முன்னாடி போயிட்டா அப்புறம் என்னோட கதி? நான் போயிட்டா பரவாயில்ல, ஏன்னா இவ்வளவு பாத்துக்கிறதுக்கு தான் மாமா இருக்காரே. இன்னும் கொஞ்ச நாள்ல குட்டி குட்டி பாப்பா எல்லாம் வந்துருவாங்க. போது மாலதி, உனக்கு ஒண்ணும் ஆகாது. திரும்ப திரும்ப சாவு பத்தி பேசுறது இதோட வெற்று, புரிஞ்சுதா? நீ இன்னொரு தடவை இந்த மாதிரி எல்லாம் பேசுனா நான் உன்கிட்ட ஜென்மத்துக்கும் பேசவே மாட்டேன். ஜீவிதா, உனக்கு மாலதிய பத்தி தெரியும்ல, அவ விளையாட்டுக்கு சொல்லிருப்பா. எல்ல வினை,
நான் விளையாட்டுக்கு கூட இந்த மாதிரி பேச்செல்லாத்தையும் கேட்கவே விரும்பல. அவளுக்கு முன்னாடி நான் தான் ஒரு வாட்டி ரிஷிகேஷ்ல இந்த விஷயத்தை சொன்னப்போ நீ என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? உனக்கு ஒன்னு ஆகாது. நான் கடவுளுக்கிட்ட என்னோட ஐயனை சேர்த்து உனக்கு கொடுக்க சொல்லவும் மறந்தி மறந்தி இங்க அந்த கங்கை நதி இல்ல அந்த விளக்கும் இல்ல இங்க உன்னோட அக்கா மட்டும்தான் இருக்கு உனக்கு நான் அந்த சத்தியத்தை திரும்பவும் பண்றேன். எனக்காக எமன் கிட்ட மோத வேண்டி இருக்கும். அப்படி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா நான் கண்டிப்பா போராடுவேன். நான் அந்த எமன் கிட்ட உனக்கு பதிலா நான் என்ன கூட்டிட்டு போக சொல்வேன். பாத்தீங்களா, சாவித்திரி தன்னோட புருஷ உயிரை எமங்கிட்ட இருந்து மீட்டு வந்த மாதிரி என் அண்ணி கூட மாலதிக்காக எமங்கிட்ட சண்டை போட போறாங்க. வாவ், சூப்பர் அண்ணி, சரித்திரம் படைக்க போறீங்க. அக்கா, ஜீவிதா ப்ளீஸ், நீ என்ன விட்டு மட்டும் எங்கேயும் போயிடாத. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு அழகான பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்க, அப்புறம் வேற பொண்ணுக்கு நான் எங்கே போவேன்? மலதி ப்ளீஸ், கொஞ்சம் உன் பிளானை சேஞ்ச் பண்ணிக்கோ. கொஞ்சமா, கொஞ்சம் தான். ஓகே மாமா, நீங்க சொல்றதுக்காக நான் மாத்திக்கிறேன். அக்கா, ஏன் சீரியஸ் ஆகுற? நான் என்ன இன்னைக்கு ஏவா போக போறேன், நம்ம ரெண்டு பேரும் யாராலையும் பிரிக்க முடியாது. சாவால கூட அப்படி அவளுக்கு என்ன வியாதி வந்திருக்கு? இத சொல்ல நீங்க ஏன் இவ்வளவு தயங்குறீங்க? டாக்டர் தம்பி, சீக்கிரம் சொல்லுங்க, என் மனசு கலந்து அடிச்சுக்குது. லுகேமியாவா? அது என்ன வியாதி தம்பி? பாட்டி, லுகேமியாங்கிறது என்னன்னா ஒரு விதமான கேன்சர். மலதிக்க கேன்சர். இருக்காது தம்பி, மாலதிக்கு கேன்சரா இருக்காது. அவ ரொம்ப சின்ன பொண்ணு, இவ்வளவு பெரிய வியாதி வந்திருக்காது. இல்ல டாக்டர் தம்பி, கண்டிப்பா திரும்பவும் உங்க ரிப்போர்ட்ஸ்ல தவறு நடந்திருக்கலாம். என் மாலதிக்கு ஒண்ணு இருக்காது, கண்டிப்பா இருக்காது. படி, இந்த தடவை ரிப்போர்ட்ஸ்ல எந்த தவறும் நடக்கல. போன தடவை லேப் டெக்னீஷியனால ரிப்போர்ட்ஸ் மாறி போச்சு. இன்ஃபேக்ட், இங்கே வரதுக்கு முன்னாடி
நான் இந்த ரிப்போர்ட்டை சீனியர் டாக்டர் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நான் இப்ப சொன்னதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. எல்லா டவுட்ஸும் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட வந்து சொல்றேன். இல்லை டாக்டர் தம்பி, நிச்சயம் இதை நான் நம்ப மாட்டேன். அப்படி இருக்காது. படிமா, நீங்க இதை வேற ஏதாவது டாக்டர் கிட்ட உங்க திருப்திக்காக காட்டணும்னா கூட கொண்டு போய் காட்டிடுவாங்க. ஆனா மலதுக்கு எவ்வளவு சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறோமோ அவ்வளவுக்கு நல்லது. இந்தாங்க மலதியோட ரிப்போர்ட்ஸ். டாக்டர் தம்பி, நீங்க சொன்னது உண்மை இல்லது. ஒரு தடவை சொல்லுங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஒரு வாட்டி இது உண்மை இல்லைன்னு சொல்லுங்க. சரி, வாங்க வீட்டு போலாம். இல்ல, நான் வீட்டுக்கு போக மாட்டேன். கண்டிப்பா போக மாட்டேன். இல்ல கடவுளே, அவங்களுக்கு இந்த விஷயத்த நான் எப்படி சொல்லுவேன்? என்னால கண்டிப்பா முடியாது. சொல்லுங்க உனக்கு பாட்டி, இந்தாங்க. என்னன்னு சொல்லி, இங்க இருந்து போகும்போது சுறுசுறுப்பா தானே கிளம்பி போனேன். திடீர்னு என்ன ஆச்சு உனக்கு? டாக்டர் தம்பி, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு நீயாவது கொஞ்சம் சொல்ல. ஏவ அப்படி இருக்கா? கொஞ்சம் சொல்லுப்பா. பெரிய பாட்டியா?